என்ன அருந்து சாடை பூந்து கிட்டா டாட்டா நாட்டு கோழி முட்டை நாட்டு கோழி முட்டை என்ன கிட்டான என்ன தக்காளி என்ன ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சேரடி வேணுமா? சேரடி விலை எப்படி என்ன பழம் பார்த்து என்னென்ன பழமா நீங்க யோகித்து சொல்லலாம். பாருங்க என்னோட சட்டை அழகா இளையா, கவனம் பாருங்க கவனம் பாருங்க. இது சடை இல்ல, இது என்ன பூண்டு சடை என கூறதாமா பாருங்க. என்ன ரொம்ப ரொம்ப நீண்ட கால என்ன பூண்டாக எந்த தைக்கப்பாடா என்ன பூண்டு இல்லாம இந்த ரெண்டு ரெண்டு சடை என்ன ரெண்டு சடை பூண்டு கிட்டா டாட்டா 400 ரூபாய் 400 ரூபாய் கிட்டாட்டா 100 எந்த இத்தகையா 100 இந்த பூண்டு இந்த சடையில் இந்த சேர்க்கப்பட்டுள்ளன. எப்படி தமிழ்நாட்டில் இத்தகைய இந்த பூண்டு சடை இருக்கா இல்லையா என்னுடன் பகிர்ந்துங்கிறங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் தோழி நிலானி. நான் இப்பொழுது பாருங்க இந்த சாலையோர கடையில் இருக்கேன். இது என்ன நாட்டு கோழி முட்டை, நாட்டு கோழி முட்டை என்ன கிட்டத்தட்ட 200 ரூபாய் கிலோவுக்கு. என்ன பிறகு கீழே ஒரு தோட்டம் இருக்குது, என்ன தோட்டத்துக்கு நான் போய் பார்த்து என் முட்டையை என்ன வாங்க பாருங்க பாருங்க. என்ன எவ்வளோ அழகான எவ்வளோ அழகான என்ன நாட்டு என்ன கோழி புடை முட்டைகள் என்ன சாதாரண என்ன முட்டைகளை விட இது மின்னேலும் என்ன ஆரோக்கியமா ₹260 இந்த கிலோவுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த விதவிதமான நாட்டு கோழியின் முட்டைகள் பாருங்க. இங்கே வேறு பெருசானா என்ன தற்புசனை இருக்குது, எவ்வளோ பெருசு என்னோட கை இந்த முகமும் வேடா மின்னேலும் பெருசா இருக்குது. இந்த 400 கிலோ 400 ரூபாய் கிலோவுக்கு என்ன தார்பூசணி. தமிழ்நாட்டில் என்ன தார்பூசணி விலை எப்படி இருக்குது என்னோட தூக்கி கொள்ள முடியுமா? தூக்கி கொள்ள முடியாது என்னலாம். ஆனா பாருங்க எவ்வளவு பெருசான என்ன தக்காளி என்ன ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இந்த ரொம்ப சிவப்பான இந்த தக்காளி இல்லையா? ஓகே, இது போமா இந்த 400 ரூபாய் கிலோ. ஓகே, இப்போ நம்ம என்னோட சின்ன சின்ன என்ன கூடை வயிற்றிருந்து கீழே இருக்கும் இந்த தோட்டத்துக்கு நம்ம என் கூட வாங்க நம்ம போகிறோம். ஆமா, தோட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷான இந்த காய்கறிகள் இருக்கும். என்னென்ன இருக்குது நம்ம இப்போ பார்க்கலாம். வீட்டில் என்னென்ன தேவை என்னோட குரால் தெளிவாக கேட்க ஜாக்கிரதே. இங்கே ஸ்டேர்ஸ் இருக்குது, என்ன கிராமத்தில் நிறைய இத்தகைய இந்த சாறை யோர கடைகள் இருக்கும் பாருங்க. இங்கே கூஸ் கூஸ் ரொம்ப பெருசான என்ன கூஸ் நாடு கூஸ் என்ன சொல்லலாமா கூஸ் தமிழில் என்ன இருக்குது என்னிடம் பார்க்கிறது கொடுங்க. ஹாய் வணக்கம். நாட்டு கோழிகள் அதிகம், அதனாலேயே அப்பா நம்ம பார்க்கிறா இந்த முட்டைகள் எவாம் என்ன நாட்டு கோழியின் ஒரு பத்தி பாருங்க. வெங்காயத்தாள் என்ன சீனா சமையலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. சின்ன 5 நான் இருக்கிறேன். ஐயா ஐயா, ஓகே பாருங்க ரொம்ப ரொம்ப பெருசா. ஐயா வாவ், நம்ம ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்க இந்த வெங்காயத்தாள் தமிழ்நாட்டின் சமையலில் வெங்காயத்தாள் என்ன யூஸ் பண்ணுவீங்களா இல்லையா என்னுடன் பார்க்கிறேன் கொடுங்க. தமிழ்நாட்டின் சமையல் சமைக்க எனக்கு தெரியல, அதனாலேயே நான் கேட்குறேன். கொஞ்சம் மண் இருக்குது சேர் பிறகு மொத்தமாக நம்ம இந்த பணம் சேர் கட்டலாம். பணம் கட்டணம் சிறுதலாம் இது என்ன
சின்ன சின்ன மிளகாய் மிளகாய் இருக்கா? சின்ன சின்னது மிளகாய் என்னோட வீட்டுல நிறைய இருக்குது. அதனால எந்த தடவை நான் வாங்க மாட்டேன். பாருங்க என்ன பச்சை மிளகாய் பச்சையானது. அப்பா இந்த அட்டை என்னிட்டான் கூறினார். என்ன வருஷத்தில இந்த மழை நிறைய இருந்தட்டா பாருங்க இந்த இது என்ன செடி என்ன பாருங்க இந்த மழை நிறைய பெய்தால் இந்த இந்த கத்தரிக்காய் இந்த கத்தரிக்காய் கொஞ்சம் கஷ்டமானது. வாங்க வாங்க ரொம்ப பெருசான தோட்டம் இங்க. வாங்க கத்தரிக்காய் வா ரொம்ப பெருசா ஒரு தக்கரிக்காய் நடத்தா இல்லையா? இல்ல இல்ல பாருங்க இந்த மழையால இந்த பகுதி எல்லாம் இந்த அழிக்கப்படட்டு. நல்லா இருக்கும் இந்த தக்காளி இருக்கா இல்லையா தேடி பார்க்கணும். எங்க இருக்க நான் உள்ளே போலாமா? ஆனா என்ன சேர் இருக்கு. Hi friends, Yipa. Takali na. Oh, 看看这个怎么样? Eh, 这不错吧? Inda. Nalla teedi paken ana. Parvailenga veru yena na irukku. Chik. Va vanga 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 inge. Oru romba nalla. Ay, cha cha. Inge. முள் இருக்கு பார்க்க முடியுமா? இங்க முள் ஜாக்கிரதே இருக்கணு. இது நைஸ் பெர்ஃபெக்டான தக்காளி. வேறு போலாமா? ரெண்டு போதுமா? பெருசா இல்ல எல்லாம் இப்ப ரொம்ப சின்ன சின்ன தக்காளி இருக்கு. அங்கே என்ன வெள்ளரிக்காய் இங்க வாங்க இங்க வெள்ளரிக்காய் ரொம்ப அழகான ஃப்ரெஷ்ஷான வெள்ளரிக்காய் குஞ்சாமி படி. பாருங்க இங்க எவ்வளவு பெருசான வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயும் இந்த இந்த பகுதி கூட இந்த முள் இருக்கு. ஜாக்கிரதே வேறு என்னென்ன இருக்கு நம்ம அவங்களுக்கு இந்த கிராம சுற்றுலா பிடிக்குமா? உங்க வீட்டுல இத்தகைய தோட்டம் இருக்கா? இந்த வேறு எங்கே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இது சாப்பிட முடியுமா? இது சாப்பிட ரெடியா? ஓ இன்னும் ரெடி இல்லையா? வேறு என்னன்னா வெள்ளக்காய் ஓகே ஒரு நிமிஷம் பாருங்க இங்க என்ன. ஆனா இது முடியாது என்ன பிரிந்த படத்து இந்த மழையால் பாவம் விவசாயிகளுக்கு. விவசாயிகளுக்கு ஒரு நிமிஷம் இன்னொரு வெள்ளரிக்காய் எனக்கு தேவை. இன்னொரு இருக்கா இல்லையா பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு.
எடுக்கிறேன். ஓகே, நான் எடுக்கிறேன். ரொம்ப நல்லா பாடுதது. ஹோ, என்ன வாழ போலவே. வாங்க, வேறு என்னென்ன ஏந்தா சிக்கு சிக்கு காய் கறிப்பு இங்கே இருக்கு, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இது என்ன, சாப்பிட முடியுமா இது? அல்லது சாதாரண புல்? வாங்க. சரி, இங்கே எங்களுக்கு பாருங்க, பச்சை பசல் ஃப்ரெஷ். வாவ், நம்மள என்ன பகுதி வந்தவுடன் இந்த முகத்தில் எல்லாம் ஏண்டா? வாவ், இது சேரடி வேடா ஏண்டா யூஸ் பண்ண முடியும் ஏண்டா? கருவியா? தமிழில் அந்த பெயரை எப்படி சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சதா? ஓகே, சேரடி. வா, சுவை ரொம்ப நல்லா இருக்கு. வேணுமா? நான் ட்ரை பண்ணுறேன். இப்படி வேட்டா சிக்க போகல. சிக்க சிக்க பயன்பாடா? நீ யூஸ் பண்ணா எனக்கு தெரியல, நல்லா பயன்படுத்த முடியாது. பாருங்க, நான் கையால் இருக்கிறேன். பாருங்க, கையால் வசதியாக இருக்கலாம். சேரடி ஃப்ரெஷ், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சேரடி. உங்களுக்கு சேரடி வேணுமா? சேரடி விலை எப்படி? நம்ம மேல போய் ஓகே போதும். ஒரு போட்டோ இருக்கலாம், ரொம்ப அழகு. ஓகே, என்னோட கூட இல்லை, நான் வச்சிருக்கேன். பாருங்க, இங்க இந்த தக்காளி இருக்கு. அந்த தக்காளி இன்னும் என்ன தக்காளி கொஞ்சம் இப்ப இன்னும் நேரம் இல்லை. பச்சலும் இன்னும் பச்சல் யாக இருக்கு. பாருங்க, அடுத்த வாரம். ஆமா, கொஞ்சமா காத்திருந்து நம்ம உள்ள பார்க்கலாம். முடியாது முடியாது முடியாது. ஓகே, அப்படித்தான் இந்த தோட்டம். அங்கே என்ன வேறு என்னென்ன காய்கறி இருக்கா? ரொம்ப ரொம்ப வெயில், ரொம்ப கஷ்டம் என்னோட முகத்தில். இது நம்ம இதா இந்த பச்சையில் என்ன பழம் பார்த்து என்னென்ன பழமா நீங்கள் யோகித்து சொல்லலாமா? சரியாக யோகித்து சொல்லலாமா? நல்லா பாருங்க, இது என்ன? ஓ, இந்த கையில் பாருங்க, இது என்ன பழம் சொல்லலாமா? நான் கூடல ஆப்பிள். இது தான் ஆப்பிள் மரம். பாருங்க ஆப்பிள். அவங்க அவங்க இங்கே வேறு என்ன மகச்சோளம் இருக்கு. ஆனால் இப்போ மகச்சோளம் எடுப்பதற்கான இந்த காரணம் இன்னும் வரலாம். நம்ம போய் பார்க்கலாம். போய்க்க பார்க்கலாம். முடியாது என்ன? ஆமாம், பாருங்க, இப்போ என்ன மகச்சோளம் பேபி மகச்சோளம் குட்டியே செல்ல குட்டினா கூடலாம். இன்னும் பார்க்க முடியாது. நல்லா விளாடுங்க. ஓகே, நம்ம இப்போ ஓகே நம்ம இப்போ இந்த அடைக்கிட்டா நம்ம கேட்குறேன். பாருங்க என்னென்ன வாங்குறேன். இந்த செரடி, வெள்ளரிக்காய், மற்றும் இந்த தக்காளி கத்திரிக்காய். சாரி மணிகா, வாங்க கத்திரிக்காய் பாருங்க. ஓகே, இப்போ நான் மேலே போய் என்ன புண்டு என்ன மேலும் என்ன கட்ட நாம சரிதுரே. இன்னைக்கு என்னோட லைவ் இந்த சாலை யோரா என்ன லைவ் கடை என்ன லைவ் முடிவடைக்கிறது. என்ன வணக்கம் சொல்லவேன்னு இந்த வெயிலான நாக்கிலில் இந்த எங்களுக்கு இந்த உண்ணாவு கைக்கறி பழங்கள் இந்த கொடுத்து வரும் இந்த விவசாயிகளுக்கு மனம் மாறுந்தா நினைஞ்சிங்க. பை பை.